அதிஷி வரும் சனிக்கிழமையன்று பதவியேற்க உள்ளார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி முதலமைச்சராக வரும் சனிக்கிழமையன்று பதவியேற்க இருக்கிறார் அதிஷி. டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு முன்னதாகவே நடந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிஷி அடுத்த முதலமைச்சராவதற்கான ஒப்புதல் பெறப்பட்டது. இந்நிலையில் வரும் சனிக்கிழமையன்று புதிய முதலமைச்சராக அதிஷி பதவியேற்க உள்ளார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அதிஷியுடன் இணைந்து புதிய அமைச்சரவையும் பதவியேற்க உள்ளது என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. தூத்துக்குடியில் போலி ஐஏஎஸ் அதிகாரிக்கு உடந்தையாக இருந்ததாக பாஜக நிர்வாகி ரூபிநாத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக நெல்லை மாவட்ட இலக்கிய அணித் தலைவர் ரூபிநாத்தை சிப்காட் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷ் இணைப்பில் இருக்கிறார். முரளி கணேஷ், இப்போ எந்த அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இந்த விவகாரம் சார்ந்த பின்னணியையும் பதிவு செய்யுங்கள். அதாவது அபிநயா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து ஜான் ஆல்பர்ட் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து தங்களுடைய குறைகளை வந்து கோரிக்கை மனுக்களாக பெற்று உடனடியாக அவங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வராங்க. இந்த அடிப்படையில் கடந்த வாரம் நடந்த அந்த முகாமில் ஒரு பெண் ஒருத்தர் வந்து தன்னோட உதவியாளரோட வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திச்சு தான் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறதாகவும் அங்கே இருக்க வந்து கல்வித்துறை செயலாளராக இருக்கிறதாகவும் கூறி தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் ஒருத்தர் பணம் தர வேண்டியது இருக்கிறது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் மனு கொடுக்காங்க. இதை விசாரித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் வந்து இதில் வந்து சந்தேகம் ஏற்பட்டு குற்றப்பிரிவை வந்து தனியாக விசாரிக்க சொல்கிறாங்க. இந்த மனு கொடுத்த நபர் மீது வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில் போலீஸார் விசாரிக்கும் போது வந்து அவர் வந்து ஒரு போலியான ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பெண் வந்து நெல்லை மாவட்டம் தாளையத்து பகுதியைச் சேர்ந்த மங்கையகரசிங்கிறதும் அவங்களுக்கு உதவியாக வந்திருக்கிறது நெல்லை மாவட்டம் தாளையத்து பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் அப்படிங்கிறதும் ரூபிநாத் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதையடுத்து இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி சிப்காட் போலீஸார் இது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அடிப்படையில் இவங்க ஐஏஎஸ்ங்கிற பெயரை பயன்படுத்தினாங்க, இதன் பின்னணி என்ன அப்படிங்கறது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருது அபிநயா. தூத்துக்குடியில் போலி ஐஏஎஸ் அதிகாரிக்கு உடந்தையாக இருந்ததாக பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்திய நிலையில் இரண்டாவது நாளாக அவர்களின் காத்திருப்பு போராட்டம் நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் இரண்டாவது நாளாக நீடிக்கிறது, இது சார்ந்த பேச்சுவார்த்தை என்பதற்கான வாய்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? அபிநயா, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அமைந்துள்ள என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் சுரங்கம் மற்றும் அனல்மின் நிலையங்களில் சுமார் 10,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதில் 60% 6,000 நபர்கள் என்பது ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதாவது அதிகாரிகளுக்கு 5,00,000 வரை போனஸ் வழங்கப்படுகிறது, நிரந்தர ஊழியர்களுக்கு 2,00,000 வரை போனஸ் வழங்கப்படுகிறது. ஆனால் உற்பத்திக்காக 60% உழைக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே இதுவரை வழங்கப்பட்டு வந்து வர போனஸை கடந்த ஆண்டும் இதே கோரிக்கை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டன. குறிப்பாக 20% போனஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளாகவே அவர்கள் கோரிக்கை வைத்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை என்எல்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஆண்டு 20% தீபாவளிக்கு போனஸாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நேற்றைய தினம் சுரங்க நிர்வாக அலுவலகத்தை நோக்கி பேரணியாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர்.
அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த நிலையில் நேற்று இரவு விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு இதுவரை என்எல்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இரண்டாவது நாளாக அவர்கள் காத்திருப்பு போராட்டம் என்பது நீடித்திருக்கிறது. 20% போனஸ் என்பது இந்த ஆண்டு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை என்எல்சி அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாக சார்பில் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் யாரும் வராததால் தொடர்ந்து அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு 20% போனஸ் வழங்கினால் மட்டுமே நாங்கள் உடனடியாக போராட்டத்தை ரத்து செய்யவும் இல்லைன்னு தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நீடிக்கும் என்பதும் தற்போது தொழிலாளர் ஓட்டத்தில் முழக்கங்களாக எழுப்பி வருகிறார்கள். அபிநயா, என்எல்சி ஒப்பந்த ஊழியர்களுடைய இரண்டாம் நாள் போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.